இது எங்கள் வீட்டு பூஜையறை. நான் ஒரு நாலு நாளைக்கு முன்ன கோயிலுக்கு போயிருந்தாங்க. ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலில் வந்து கோயிலில் பெரிய பெரிய மலையெல்லாம் சாத்தியிருப்பாங்க இல்லையா, அதை அங்கே வேலை செய்கிற பனிப்பெண் முத நாள் சாத்தின பூன்னு நினைக்கிறேன், மலைன்னு நினைக்கிறேன், அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே வெளியில் பூக்கடை வச்சுருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காம்போடு ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பூவை பிரித்து அந்த மலையிலேருந்து எடுத்து ஒரு கவரில் போட்டாங்க. இது எதுக்குன்னு நான் கேட்டேன், பூ விற்கிறதுக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு பக்தர்கள் போகிறவங்க என்ன செய்வாங்க, கோயிலுக்கு வெளியில் இருக்க பூ எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு போய் சாமிக்கு சாதம் சமர்ப்பிக்கிறது பழக்கமாக இருக்குது நம்மளுக்கு. இது வந்து எத்தனை கோயிலில் இது மாதிரி அந்த ஏற்கனவே யூஸ் பண்ண பூவை திருப்பி அந்த பாலித்தீன் கவரை ரீசைக்கிளிங் பண்ணுற மாதிரி எது திருப்பி கொண்ட போடுறாங்கன்னு தெரியல. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள், கோயிலுக்கு போகும்போது வெளியில் பூ வாங்குறீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷு பூ தான் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றியில் எனக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியாது, பட் இது எனக்கு சரியாக படலை. ஏற்கனவே அது யாரோ ஒருத்தவங்க சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணதா இல்லை கோயிலுக்காரங்களே வாங்கி போட்டதா அதுவும் தெரியல. அப்படி இருக்கிற பூவை திருப்பி இன்னொரு தடவை அதை வந்து நம்ம வாங்கிட்டு போய் போடுறதுங்கிறது ஃப்ரெஷ்ஷாக போடணுமே ஒழி இது மாதிரி பழசை திருப்பி போடக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு. இதனால் நம்ம கோயிலுக்கு பூ வாங்கி போட்ட பலன் கூட இல்லாமல் போனாலும் போகலாம். அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எல்லா கோயிலையும் அப்படி இருக்குன்னு சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு போகிற பூ ஃப்ரெஷ்ஷு தானான்னு செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானு செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. எங்கே வாங்கினாலும் சரி, பூ வீட்டுக்கிட்ட வாங்குறது பெட்டர். இல்லாட்டி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இது வச்சுருந்தாங்கன்னா அது மாதிரி பார்த்து வாங்குறது பெட்டர். அது வீட்டில் பூத்த பூவாக இருந்தால் இன்னும் பெட்டர். இதெல்லாம் எங்கள் வீட்டில் பூத்த பூக்கள் தான். செம்பருத்தி பூ நிறையா இருக்குது எங்கள் வீட்டில். ஆயிரம் தான் சொல்லுங்கள். சமயபுரத்து மாரியம்மனோட அழகே அழகு தான், கொள்ள அழகு இல்லைங்களா. அது சின்ன ஒரு டிப்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.